இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணையும் மிகச்சிறிய வீடும் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வாங்க முடியும். உரிமையாளர்கிட்ட நேரடி தொலைபேசி இலக்கம் இழைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி மட்டுவில் பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோ இந்த ஒரு காணொலியில் முழுவதுமே பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது. சில காணிகள் வீடுகள் திரகருடைய தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கதோ. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளத்தினுள்ள கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. ஒருக்க அந்த வீடியோக்களையும் பாருங்கோ. இப்போ விற்பனைக்கு இருக்கிற இந்த ஏழுபரப்பு காணி சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்ப்போம். மட்டுவில் மீசால பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பிரதான வீதியில் கமலாசினி வித்தியாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மோகன் கடையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மோகன் கடைக்கு பக்கத்தில் போகிற இந்த லேனில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு போய் கொள்ள முடியும். இப்போ நீங்கள் காணியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி அமைந்திருக்கிற வீதிக்கு பேர் என்னென்னு சொன்னால் வீரபத்திரர் லேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த வீதியில் அந்த வீரபத்திரர் லேனில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏழுபரப்பு காணியும் அமைந்திருக்குது. இந்த ஏழுபரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழுபரப்பு காணியை சுற்றி நான்கு பக்கமும் வேலி தான் இருக்குது. எல்லையிடப்பட்டு வேலி போடப்பட்டிருக்குது. இந்த காணியினுடைய உறுதியின் பிரகாரம் இந்த காணியின் சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6.25 பரப்பை விட கூட, அதே நேரம் 7 பரப்பை விட ஒரு கொஞ்சம் குழி குறைவு. 6.25 விட கூட 7 விட கொஞ்சம் குறைவு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 7 பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த சிறிய வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 அறை ஒரு சமையலறையோட இந்த சிறிய வீடு கட்டப்பட்டிருக்குது. ஒரு சிறிய குடும்பம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறிய வீட்டில் இருக்க முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிகை, இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு இருக்குது. இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற அந்த வெட்டு கிணறை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஏழுபரப்பு காணிக்குரிய வெட்டு கிணறு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய உறுதிகள் தோம்புகள் அதே நேரம் வரைபடங்கள் உரிமையாளர்கிட்ட இப்போ கைவசம் இருக்குது. தேவை என்று சொன்னால் பார்வையிட்டு கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஏழுபரப்பு காணியும் இந்த சிறிய வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏழுபரப்பு காணிக்கை பயன்தர மரங்கள் அப்படின்னு சொல்லி பிலாமரம், தென்னை மரம், அதே மாதிரி கமுக மரம், மாமரம் அப்படின்னு சொல்லி பயன் தந்து கொண்டிருக்கிற நிறைய வளர்ந்த மரங்கள் இந்த காணிக்கை இருக்குது. உரிமையாளர் இந்த ஏழுபரப்பு காணிக்கும் இந்த சிறிய வீட்டுக்கும் சேர்த்து தான் அந்த விலை சொல்லி இருக்கிறார். அந்த விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு விலையை பேசி வாங்கிக் கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியையும் சிறிய வீட்டையும் வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட நேரடியாக கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிடக்குது. உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை அடுத்ததாக பார்ப்போம். இப்போ டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் அப்படின்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உரிமையாளரோட நேரடியாக கதைச்சு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏழுபரப்பு காணியை வீட்டை வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஏழுபரப்பு காணிக்கை இருக்கிற இந்த வீடு காணி பற்றிய முழுமையான தகவலை பார்த்துட்டோம். இதே போல் உங்கள்கிட்ட வீடுகள் காணிகளையும் விற்க வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.